ஆன்மீக தகவல் இன்றைய ஆன்மீக தகவலில் புத்தர பாக்கியம் கிடைக்க நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்விக்குண்டான பதிலை பார்க்க இருக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் திருமணம் நடக்கலையே அப்படிங்கிற கவலை இருந்துக்கிட்டு இருக்கோம் திருமணம் ஆகி ஒரு இரண்டு ஓரிரு வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா குழந்த பாத்து அதாவது புத்தர பாக்கியம் இல்லையே அப்படிங்கிற கேள்வி உருவாகும் திருமணம் ஆகும் பொழுது இன்னும் திருமணம் ஆகலையா அப்படின்னு பார்க்குறவங்கெல்லாம் கேட்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட திருமணம் ஆகி ஓரிரு வருடங்களுக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குழந்த பாக்கியம் இல்லையா உங்கள் கூட உங்கள் வருஷத்தில் திருமணம் ஆனவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு குழந்த ரெண்டு குழந்தை உருவாகியிருக்கு உங்களுக்கு இன்னும் குழந்தையே இல்லையா அப்படின்னு கேட்குற கேள்வியாலேயே உங்களுக்கு கவலைகள் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரியான கேள்விகளில் இருந்து தப்பித்து கொள்ளவும் அதாவது வாரிசை எதிர்பார்த்த வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் ஒரு புத்தர பாக்கியம் கிடைக்கும் பொழுது புது தெம்பும் தைரியமும் உருவாகக்கூடிய அந்த புத்தர பாக்கியம் இல்லாத பாக்கியவான்கள் புத்தர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான பிரார்த்தனைகள் பல்வேறு வகையாக இருந்தால் கூட அதில் எளிய வகையான பரிகார பிரார்த்தனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அகழ் விளக்கில் உப்பு வச்சுட்டு அந்த அகல் விளக்கை சுற்றியும் நவதானிய விளக்கை ஏற்றி வைக்கணுங்க நவதானிய விளக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அகல் விளக்கில் நவதானியத்தை போட்டு அந்த நவதானியத்தை வந்து இந்த உப்புக்கல்லு வச்ச அகல் விளக்குக்கு சுற்றி வர வைக்கணும் எத்தனை அகல் விளக்கில் நவதானியம் வைக்கணும் அப்படின்னா உப்பு வந்து ஒரே ஒரு விளக்கில் ஒரே ஒரு அகல் விளக்கில் உப்பு வச்சுக்கணும் நவதானியத்தை வந்து உங்களுடைய திருமண தேதி உதாரணமாக ஒன்பதாம் தேதி திருமணம் திருமணம் நடந்ததுன்னு வைங்களே ஒன்பது அகல் விளக்கில் நவதானியம் வைக்கணும் ஏழாம் தேதி திருமணம் நடந்தது அப்படின்னா ஏழு அகல் விளக்கில் நவதானியத்தை வச்சு வழிபாடு பண்ணிக்கணும் இந்த வழிபாடு பண்ணும் பொழுது கிரகங்களை நினச்சிக்கணும் கணவருடைய குலதெய்வத்தை நினச்சிக்கணும் உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் நினச்சிக்கணும் எத்தனையோ மந்திரம் சொல்லி எத்தனையோ தந்திரமான பிரார்த்தனைகளுக்கு மத்தியில் இந்த அகல் விளக்கு பிரார்த்தனையை உங்களுடைய இருந்து மந்திரம் சொல்லாமலேயே குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணுங்க உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் கணவர் வீட்டு குலதெய்வத்தையும் நினச்சி அதற்கூட ஒன்பது நவ கிரகங்களையும் நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்கன்னா வேண்டுதல் வச்சுக்கிட்டிங்கன்னா வேண்டிய பிள்ளை வரம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த மாதிரி உங்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்றாங்க பயப்பட வேண்டாம்